காமன்வெல்த் மாநாட்டில் பங்கேற்க சல்மான் குர்ஷித் பயணம் மேற்கொண்டது தவறு என்றும் தமிழர்களின் உணர்வுகளை இப்படியெல்லாம் புறக்கணிக்கக்கூடாது என்றும் திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி புதன்கிழமை அன்று செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் இலங்கை பயணம் மேற்கொண்டது தவறு என்றும் தமிழ் மக்களின் உணர்வுகளை இப்படியெல்லாம் மத்திய அரசு புறக்கணிக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். தஞ்சை முள்ளிவாய்க்கால் முச்சம் பகுதி இடிக்கப்பட்டிருப்பது தமிழக அரசின் இரட்டை நிலைப்பாடு என்று தெரிவித்த கருணாநிதி தனது உடல்நிலை காரணமாக தற்போது ஏற்காடு செல்லவில்லை என்றும் கூறினார். தமிழ் மக்களுடைய உணர்வுகளை இப்படியெல்லாம் மத்திய அரசு புறக்கணித்திருக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. டெசோ உறுப்பினர்களை கலந்து பேசி முடிவு செய்தான். இந்த அரசருடைய செயல்முறை பழந்தமிழ் சின்னங்களையும் வரலாற்று பதிவுகளையும் ஒழிப்பதுதான் கடமை என்று கருதுகின்ற ஒரு அரசின் செயல்பாட்டில் நானும் இதற்காக புதிதாக இந்த விதமான குறையும் காண முடியாது. இது இந்த அரசின் வழக்கமான செயல்களில். காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளக்கூடாது என்று டெசோ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் தற்போதுள்ள சூழல் குறித்து விவாதிக்க டெசோ உறுப்பினர்களை கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் கருணாநிதி கூறினார். இந்நிலையில் திமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் வரும் 17 ஞாயிறு காலை 10:30 மணியளவில் டெசோ கலந்துரையாடல் கூட்டம் நடக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.